கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜாய் டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் சார்பாக பேராயர் டாக்டர் ஜே மகேஷையா அவர்கள் வந்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்காக வழங்குவார். இருக்கிற இடங்களில் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் கர்த்தாமே இந்த நாளில் நமக்கு கொடுக்குற வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் நாம் ஜெயமுடலாய் வாழ கற்றுக்கொள்வேன். தேவன் நமக்கு நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்கா. அதில் ஒரு சில வார்த்தைகள் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை சங்கீத புஸ்தகம் 85:12 வாசிப்போம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். கவனிங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் நன்மையானதை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு நன்மையானதை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கர்த்தர் தர வல்லவராக்கார். ஒவ்வொரு காரியங்களும் தேவன் நன்மை தந்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, நன்மை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்மை இல்லை என்று சொன்னால் அவனால் வாழ முடியாது. நன்மையான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வருமானால் அவன் வாழ்க்கை சுகித்திருக்கும், அவனுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கும், அவனுடைய வாழ்க்கையில் பாக்கியம் பெற்றவனாய் வாழ முடியும். அநேகர் பார்ப்பார்கள், உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்காரு. கர்த்தர் செய்த நன்மை தாங்க, கர்த்தர் செய்த நன்மையினால் தாங்க நான் இப்படிலாம் இருக்கிறோம் என்று. இந்த மாதத்தில் கர்த்தர் நன்மையானதை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நன்மையானதை கொடுத்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு நன்மையானதை கர்த்தர் தந்து ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளில் நமக்கு நன்மையானதை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கா. நன்மையானதை கொடுத்து தேவன் வழிநடத்த வல்லவராக இருக்கா. நன்மையானதை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ இந்த மாதத்தில் கற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கா. உபாகம் புத்தகத்தில் 28:11 நாம் வாசிக்கும் போது பாருங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கவனிங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்ம பிடித்துக் கொள்ள போறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கும் போது, கர்த்தர் உனக்கு கொடுத்த தேசத்தில், உனக்கு கொடுக்க போற ஒரு தேசத்துல நீ பரிபூர்ணம் அடையும்படிக்கு நன்மையானதை கர்த்தர் தருவா. இப்பொழுது நீ எங்க வாழ்ந்து கொண்டிருக்க, குறைபட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கியா, உன் குறைவுகளை மாற்ற தேவன் வல்லவராக்கா. உன் வாழ்க்கையில எந்த குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை இயேசு இந்த நாளை மாற்ற வல்லவர். உன் குறைவுகளை மாற்றி உனக்கு நிறைவே கட்டளையிட வல்லவராக்கா. கர்த்தர் சொல்றாரு, கவனிங்க, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்கள்ல அந்த தேசத்துல கர்த்தர் பரிபூர்ணத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராம். இந்த மாதம் உன் வாழ்க்கையில எத்தனையோ குறைவோடு நீ வாழ்ந்திருந்த நாட்கள்லாம் போய் இந்த மாதம் பரிபூர்ணமான மாதமாய், பரிபூர்ண நன்மை பெற்றுக்கொள்ள மாதமாய் கர்த்தர் வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தேவையை சந்திக்க வல்லவராக்கா. கர்த்தர் குறைவுகளை மாற்ற வல்லவராக்கா. இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு அப்படியாப்பட்ட நன்மைகளை செய்து ஆசீர்வதிப்பார். நன்மையான காரியங்களை கர்த்தர் கொடுப்பார். நீங்க அந்த வேதத்தை வாசிக்கும் போது அந்த பகுதியை பாருங்க. ஆண்டு சொல்ற வார்த்தை, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்த்தாண்டு சொல்ற பரிபூர்ணம் உண்டாகும்படிக்கு உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். உன் கர்ப்பத்தின் கனியை குறித்து சொல்கிறார், கவனிங்க, நிலத்தின் கனியை குறித்து சொல்கிறார், ஆடு மாடுகளை குறித்து சொல்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் பரிபூர்ணத்தை உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறார். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நன்மையானதை தருவேன்னு சொன்னார். அந்த நன்மை என்ன? எல்லாவற்றையும் பரிபூர்ணமாகும்படிக்க செய்வேன், பரிபூர்ணத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வாழ்க்கையில் உள்ள குறைவை கர்த்தர் மாற்ற வல்லவராக்கா. கவனிங்க, பிலிப்பியர் வாசிக்கும் போது 4:19 வாசிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனிங்க. அந்த வார்த்தையில் அழகப்பட்டிருக்காரு. கவனிங்க, அந்த வார்த்தையானது கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையில நிறைவாக்க வல்லவர்கள். என் வாழ்க்கையில் நிறைய குறைவு இருக்குது, இந்த கிறிஸ்து இயேசு அவருடைய வாக்குத்தத்துவத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நன்மையானதை கொடுத்து என் வாழ்க்கையுள்ள குறைவுகள் எல்லாம் மாற்ற வல்லவராக்கார். என் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை மாற்றி அவர் ஆசீர்வதிக்க வல்லவரக்கா. என் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை மாற்றி இந்த மாதத்தில் நிறைவாய் நடத்த வல்லவரக்கா. என் வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன், எனக்கு அந்த குறைவுகளை இந்த நாளை மாற்றி, இந்த மாதத்தில் மாற்றி. நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போதே உன் வாழ்க்கையில் நன்மையான கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த காலவெல்ல கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே, கர்த்தர் உன் வாழ்க்கையில் நன்மையானதை தர வல்லவராக்கா.
நிறைவை செய்ய வல்லவராக்கார், உன் தேவையை அற்புதமாய் சந்திக்க வல்லவராக்கார், அவர் நன்மையானதை தருவேன் என்று சொல்லுகிறார். கவனிங்க, ஆதியாம புஸ்தகம் 45 18 வசந்த நம்ம வாசிக்கும்போது பாருங்க, உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். வேதத்துல பார்க்கும் போது யோசேப்பு போயிருக்கிறார், எகிப்து தேசத்துல வாழ்றார். எகிப்து தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த யோசேப்பு குறித்து, அவருடைய தகப்பனை குறித்து, அவருக்கு உண்டான ஜனத்தை குறித்து எல்லாரும் கொண்டு வாங்க, தேசத்துள்ள கொழுமையான நன்மைகளை நீங்கள் புசிக்க முடியும். கவனிங்க, ஆண்டவர் நன்மை தருகிறானு, ஏதோ ஒரு நன்மை தரல, தேசத்துல கொழுமையானவைகளை, பெஸ்டான ஒரு ஆகாரத்தை, பெஸ்டான உணவுகளை, பெஸ்டான உடைகளை கத்த இந்த மாதத்தில் உடுத்தும்படிக்கு உனக்கு நன்மையானதை தேவன் தர வல்லவராக்க. உலகத்தார் செய்வது போல, நம்ம கூட பழகுறவர்கள் செய்வது போல, ஆண்டவரும் சேர்ந்தால் ஆண்டவருக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசங்க? ஆண்டவர் பெஸ்டானதை தருபார். இந்த மாதத்தில் உனக்கு சிறந்ததை கத்தர் கொடுத்து, உனக்கு கொழுமையானவைகளை கொடுத்து, தேசத்தில் முதல் தரமானதை கொடுத்து, உனக்கு நன்மையானதை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தை விசுவாசிக்கிற ஜனமே, உன் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையானதை தருவார். உன் வாழ்க்கையில் நன்மையானது கர்த்தர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக்கார், உன் தேவையை சந்திக்க வல்லவராக்கார், உன் குறைவுகளை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தில் உன் தேவனாகிய கர்த்தத்தாமே உன் குறைவுகளை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக்கார். இப்படி எனக்கு நிறைவானதை கர்த்தர் கொடுப்பார். நிறைவானதுனா என்ன? நிறைவான பலன் என்ன? கர்த்தத்தாமே. கவனிங்க, கொழுமை ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, ஏதோ கிடக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டு நம்ம வாழ்ந்துருக்கோம். இல்லை, இன்றைக்கி பெஸ்ட்டானதுன்னா முதல் தரத்தை, நேற்று வைத்ததை இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக இல்லை, எனக்கு பெஸ்ட்டானதை கற்றுக் கொடுப்பார். இந்த பழைய பொருள் இதை எத்தனை பேர் சாப்பிடணும்? இல்லை, எனக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் பெஸ்ட்டானதை தருன்னு சொல்லிக்கிறார். சிறந்ததை கத்த தருவேன் என்று சொல்கிறார். கொழுமை யானவைகளை, ஏதோ காய்ந்து போன பொருட்களை, ஏதோ மிச்சம் மீதியான பொருட்களை சாப்பிடுவதற்காக கர்த்தர் நான் அழைக்கவில்லை, எனக்கு பெஸ்ட்டானதை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். எனக்கு சிறந்ததை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். தேசத்தில் முதல் தரமானது கர்த்தர் இந்த மாதத்தில் நன்மையானது தரேன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு ஆண்டவர் இப்படியாப்பட்ட நன்மை செய்கிற தேவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேவன் செய்ய போகிற நன்மைகளை நீ என்ன பண்ண போற? பார்க்க போகிறாய். தேவன் செய்த நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். தேவன் செய்த நன்மைகளை நீ சுதந்திரிக்கப் போகிறாய். தேவன் உனக்கு கொடுக்க போகிற கொழுமையானதை நீ சுதந்திரிக்கப் போகிற. தேவப்பிள்ளையே, அங்கே பார்த்து கொடுக்க ஜனமே, ஆமேன் என்று சொல்லி, ஆண்டவரே நீர் எனக்கு நன்மையானதை தருவீர், நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், இந்த மாதத்தில் என் தேவை அற்புதமாய் சந்திப்பீர் என்பதை நீ விசுவாசிப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்வார், உனக்கு நன்மை செய்வார், உன் தேவையை நிறைவாக்குவார், உன் குறைவுகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இயேசு இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையில் இடைப்படுவார். அவர் இடைப்படும் போது என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய போகிற? அந்த மாதத்தில் உனக்கு நன்மையானதை தருவதற்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். உன் தேவையை அற்புதமாய் சந்திப்பதற்காக கர்த்தர் இந்த மாதத்தில் காத்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் செய்தி உனக்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார், உனக்காகவே இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கார். கர்த்தர் நன்மையானதை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, சங்கீத புத்தகத்தில் 31:19 நம்ம வாசிக்கும் போது பாருங்க, உனக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு உமக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. உமக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி நன்மை எப்படி இருக்குன்னா பெரிதாய் காணப்படுகிறதா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க ஜனமே, நீ கர்த்தருக்கு பயந்து இந்த மாதத்தில் வாழ். காலையில் எழுந்தவுடனே கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை துதி, கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜபி, கர்த்தரை ஆராய்ந்து பாரு. நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறாராம். சின்னவைகள் அல்ல, ஏதோ ஒரு சிறு காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார், பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் என்னை கர்த்தர் இந்த மாதத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்துக்குள்ள நான் வருவதற்கு நான் கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு மகன், கொடுத்து வைக்கப்பட்ட ஒரு மகளாக இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் நன்மையானதை தரக்கூடிய மாதத்தில் என்னை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தாரே. இந்த மாதம் எனக்குரிய மாதமாக கர்த்தர் வைத்திருக்காருன்னு சொல்லிட்டு தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிங்கள். கர்த்தர் உனக்கு பெரிதான நன்மைகள் செய்வார், இதிலும் பெரிதானவைகளை பார்ப்பார் என்று அன்றைக்கு சொன்னின தேவன் இன்றைக்கு உனக்கு பெரிதான நன்மைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அன்றவரே, என் வாழ்க்கையில் இவ்வளோ காரியங்கள் செய்ய இதை விட நான் பெருசு தருவோமா?
ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளோ நன்மைகள் வந்துச்சு, இந்த குடும்பத்தில் இதெல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு, இது இல்லைம்மா, இதை விட உனக்கு பெருசாக நான் தரேன், நான் காத்திருக்கிறேன். இந்த மாதத்தில் உன் தேவைகள் மத்தியில் கற்று சொல்கிறார், நான் உனக்கு பெரிதான நன்மைகளை செய்வேன் என்று சொல்கிறார். குடும்ப தேவைகள் நினச்சி கலங்கி கொண்டிருக்காயா, கர்த்தர் நன்மையானதை தருவார். கடன் பிரச்சனையில் நீ கலங்கி கொண்டிருக்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். இன்றைக்கு திருமண காரியங்களை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் எப்படி நடக்க போகிறேன் நினச்சிருக்கியா, கர்த்தர் நன்மையானதை தருவார். நீ கர்த்தருடைய பிள்ளை, உன் தேவைகளை சந்திப்பது உன் தேவனுடைய வேலை. நீ எப்போ அவரை தகப்பனாக ஏற்றுக்கொண்டாயா, அவருடைய பிள்ளையாக மாறிட்டாயா, கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். அவர் நன்மையானதை தருகிற தேவனாக இருக்கிறார். நன்மையானதை கொடுத்து உன்னை ஆசுபதிக்க அவர் வல்லவராக்கா. கர்த்தருடைய தேவைகளை கவனிங்க, கர்த்தருடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தர் யாருக்கு நன்மை செய்கிறார், உத்தமர்களுக்கு. கவனிங்க, சங்கீதம் 84:11 சொல்கிறாங்க, உத்தமர்களுக்கு கர்த்தர் நன்மையை அருளாதிருப்பது எப்படி. கவனிங்க, நன்மையை அவர் வழங்குகிறாரா, நன்மையை கொடுக்கிறாரா உத்தமர்களுக்கு. நீ உத்தமமாய் நடந்துப்பா. என் வாழ்க்கையில் ஏதோ ஏனத்தானோன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த மாதத்தில் அப்படி இருந்துடாத. நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்துப்பார், உண்மை உத்தமாய் வாழ்ந்துப்பார். உனக்கு அவர் நன்மை செய்ய வல்லவராக்கா, உன் தேவையை சந்திக்க வல்லவராக்கா, உன் குறைவுகளை மாற்ற வல்லவராக்கா, உன் வாழ்க்கையில் நிறைவை தர வல்லவராக்கா. ஆண்டவர் நீ உத்தமமாய் நடக்கும்போது உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக்கா. இந்த மாதத்தில் கர்த்தருக்கு பிரியமான ஜனமே, நீ கர்த்தருக்கு பிரியமாய் பயந்து நடந்துப்பார், கர்த்தருக்கு உத்தமமாய் நடந்துப்பார். உன்னை அவர் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கேட்ட செய்தியை கர்த்தாமே ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஸ்தோத்திரம் தகப்பனே, எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஐயா ஆண்டவரே, ஐயாவோடு கர்த்தர் நீ பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்னது போல ஆண்டவரே, யாருக்கு நீங்க நன்மையானதை தருவீர் என்று நாங்கள் பார்த்தோம். உத்தமர்களுக்கு நீ நன்மையானதை தருவீர் தேவரே, தேடக்கூடிய பிள்ளைகளுக்கு நன்மையானதை தருவீர் என்று பார்த்தோம் ஆண்டவரே. இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதத்துல ஆண்டவரே தகப்பனே, உமக்கு உத்தமமாய், உமக்கு பிரியமா என்றே, உமக்கு பயந்து வாழும்போது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரே நன்மையை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்தப்போவதற்காய் ஸ்தோத்திரம். எகிப்து தேசத்தின் ஆண்டவரே அப்பா, கொழுமையானதை புசிப்பீர்கள் சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நடத்தப்போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதமெல்லாம் தகப்பன நன்மையினால் அந்த பிள்ளைகளை நிரப்புவீராக. தேவ கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். ஆவியினர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் ஆலய கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை கொடுத்து ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக உதவி செய்யுங்கள். அது மட்டுமல்ல, வேதாகமத்தில் சொல்லப்பட்டது போல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னது போல, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படிக்கு கொடுக்கிற தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.